அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் காலை வானிலை அறிக்கை. சரியாக காலை 8 மணிக்கு ஆடியோ 9 பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். 30/4/2022 இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீது காற்றின் அழுத்தம், அதாவது 2 திசையிலிருந்து காற்று வருகிறது. காற்றின் அழுத்தத்தின் காரணமாக தமிழகத்தில் இன்றைக்கான மழை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இன்னையிலிருந்து அடுத்த 3 நாட்களுக்கு மழைப்பொழிவு பரவலாக பெய்யக்கூடும். அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மே இரண்டாவது முற்பகுதியிலும் உருவாகக்கூடிய புதிய புயல் சின்னத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானிலை சம்மந்தமான எல்லா செய்திகளும் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும், மெசேஜாக வந்துவிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பதற்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனம் முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே காட்டிலும் நாளை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பரவலாக அதிகரிக்கும். இன்றைக்கி ஒரு 30% 20% 20-30% இடங்களில் பெய்துனா நாளைக்கு ஒரு 50-60% விழுக்காடு இடங்களில் பெய்யக்கூடிய அளவுக்கு தீவிரமாக மழைப்பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேரளாவை ஒட்டிருக்கக்கூடிய தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மலை பிரதேசங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முதல் வாரத்தில் 5ஆம் தேதிக்கு மேலேயும் மே 2வது வாரத்தில் 9-10 தேதிக்குள்ளே ஒரு புயல் சின்னம் உருவாகுது. அந்த புயல் சின்னத்துடைய நகர்வுகள் ஆந்திராவும் இருக்கலாம், ஒடிசாவாகவும் இருக்கலாம், மேற்கு வங்கமாகவும் இருக்கலாம், வங்கதேசமாகவும் இருக்கலாம். அது எங்கேனாலும் லேண்ட்ஃபால் ஆகலாம். ஆனால் அதோடைய நகர்வுகள் தொடர்ந்து கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது உருவாகிறது வந்து புயல் சின்னம், தீவிர புயல் சின்னம், அதி தீவிர புயல் சின்னம், இந்த அளவுக்கு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதோடைய நகர்வுகள், அதாவது அதி தீவிர புயல் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது திசை மாறி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது தமிழகத்தை நோக்கியும் வடதமிழகத்தை நோக்கி மாறலாம், இல்லைன்னா திசை மாறியும் ஆந்திரா ஒடிசா நோக்கி போகலாம். அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், விரைவில் அறிவிக்கும்.